ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி. அதாவது இந்த 2022 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியால் எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு விரக்தி அதிகமாக வரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என்னங்க விரக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொடுக்கறது எல்லாமே கேதுவுடைய தன்மைங்க. அதாவது எல்லா பயிற்சியும் நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ வந்து குறிப்பாக அதில் வருட கிரகங்கள், இந்த குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வருஷ கிரகம். குரு வந்து ஒரு வீட்டில் 1 வருஷம் இருக்கும், சனி வந்து ஒரு வீட்டில் 2.5 வருஷம் இருக்கும், ராகு கேது ஒரே வீட்டில் 1.5 வருஷம் இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து 1.5 ஆண்டு காலம் என்ன மாதிரியான கிரகங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அதை வச்சு தான் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு 1.5 இயர்ஸ் போக போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக இந்த ராகு கேது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கறது தான் ராகு கேது. அது வந்து அசுர கிரகம்னு சொல்லுவோம். ராகு கேதுக்கள் மற்ற எல்லா கிரகங்களை விட சக்தி வாய்ந்த கிரகங்கள். காரணம் என்னென்னா, அசுர கிரகம் என்னங்க அது அசுர கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது உருவான விதம். அது பெரிய கதையாக இருக்கும், நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் வந்து பார்க்கடல்லிருந்து அமிர்தத்தை எடுப்பாங்க. அது அமிர்தத்தை எடுத்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் டீல். ஆனால் ஈக்குவலாக ஷேர் பண்ணால் அசுரர்களும் சாகா வரம் பெற்றுடுவாங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து அசுரர்கள் சாகவே இல்லை அப்படின்னாலே உலகத்தை டோட்டலாக அழிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா, மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள்கிட்டருந்து அந்த அமிர்தத்தை லாபகமாக எடுத்துகிட்டு வந்து தேவர்களுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருப்பார், சப்ளை பண்ணிட்டுருப்பார். தேவர்கள் லைனாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு அசுரன் தேவர்கள் மாதிரி தன்னோட உடலை மாற்றிக்கிட்டு அந்த தேவர்கள் கூட வந்து உட்காந்துருவான். அவன் கரெக்டாக எங்கே வந்து உட்காருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரனுக்கு நடுவில் வந்து உட்காந்துருவான். ஸோ மீதி யாருமே வந்து அவனை கவனிக்க மாட்டாங்க, ஆனால் சூரியனும் சந்திரனும் கவனிச்சிருவாங்க இவன் வந்து அசுரன் அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டுபிடிச்சிருவான். கரெக்டாக வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் அமிர்தத்தை பருகிட்டு இருக்கும்போது இந்த அசுரனுக்கும் போட்டுருவார். அந்த அசுரன் டக்குன்னு அந்த அமிர்தத்தை எடுத்து வாயில் விட்டுருவான். ஸோ அது பருகிட்ட உடனே அந்த சூரியனும் சந்திரனும் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, இது வந்து நம்மால் கிடையாது அசுரன் சொல்லிட்டு. சைகை காட்டினவுடனே கிருஷ்ணர் உடனே கோவப்பட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய இந்த சங்கு சக்கரமாக இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அந்த ஆயுதத்தால் அந்த அசுரனுடைய கழுத்தை சீவிடுவார். அந்த கழுத்தை சீவிட்டதுக்கப்புறமேட்டு அவன் இறக்கணும் இல்லையா, ஆனால் அவன் இறக்க மாட்டான், ஏன்னா அந்த அமிர்தத்தை அவன் பருகிட்டான். ஸோ அதனால் சாகாவரம் பெற்றுடுவான். ஸோ அந்த சாகாவரம் பெற்றதுனால அவனுடைய கழுத்து பகுதி, அவனுடைய முகப்பகுதி, அந்த கழுத்துக்கு மேலே இருக்கிறது ராகுவாகவும் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உடல் பகுதி எல்லாமே கேதுவாகவும் மாறிடும். ஸோ இதுதான் ராகு கேது உருவான கதை. ஸோ அதனால் இந்த ராகு கேது அந்த உருவானதே ஒரு அசுரன்கிட்டேருந்து தான் உருவாகும். ஸோ அதனால் அது எப்படி பார்த்தாலும் ஒரு அசுரன். அசுரனுக்கு என்ன வேணும், எப்படியாவது மக்களை வந்து துன்புறுத்தணும், அதுதான் அசுரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ராகு கேதுவும் இந்த கலிகாலத்தில் அதை தான் செய்யுது. நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாத சிக்கல், குடைச்சல், நிம்மதி இல்லாமை, நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனையை கொடுக்கறது, டென்ஷனாக ஆக்கிறது, குழப்பத்தில் வச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த ராகு கேதுவுடைய வேலை தான். அதில் குறிப்பாக இது எல்லாமே கேதுவோட தன்மை. ஏன்னா கேதுவுக்கு உடல் பகுதி மட்டும்தான் இருக்குது, தலை கிடையாது. ராகுவுக்கு தலை மட்டும்தான் இருக்குது, உடல் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கேதுவுக்கு உடம்பு இருக்குது, தலை இல்லை. ஸோ அப்படின்றதுனால கேதுவுக்கு வந்து யோசிக்கிற திறமை கிடையாது. ஸோ அதனால தான் கேதுவோட ஆதிக்கம் நம்ம மேலே வரும்போது நம்மளால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டோம், குழப்பமாயிடும். மாதத்தில் ஒரு 2 நாள் சந்திராஷ்டமம் வரும். அந்த 2-2.5 நாள் வரக்கூடிய சந்திராஷ்டமத்திலேயே நம்ம குழம்பிடுவோம். கொஞ்சம் வந்து அன்னைக்கு ஏதாவது தப்பான இது எடுத்துருவோம்,
ஏதாவது வேலை பார்க்கும்போது தப்பான என்ட்ரி எழுதிடுவோம், ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிவிடுவோம், ஏதாவது அமௌண்ட் அனுப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வேறு யாருக்கோ அனுப்பிச்சிருவோம், இந்த மாதிரி ஏதாவது இடகுடம் நடந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் அந்த சந்திராஷ்டம் வரும்போது நம்மளால் சமாளிக்க முடியலை இல்லையா. அதே மாதிரி தான் கேது வந்து 1.5 வருஷம் வரும்போது ஈஸியாக சமாளிக்க முடியாது. அது குறிப்பாக யாருக்கு அந்த லெவலுக்கு சிக்கலை அதிகம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு. ஏன்னா அந்த ராகு கேதுக்கு சூரியன் சந்திரன் சுத்தமாக ஆகாது. ஏன் சூரியனும் சந்திரனும் சுத்தமாக ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த அசுரனை கிருஷ்ணர்கிட்ட மாட்டி விட்ருவாங்க. ஸோ அதனால் இந்த ராகு கேதுவுக்கு சுத்தமாக சூரியனையும் பிடிக்காது சந்திரனையும் பிடிக்காது. ஸோ அதனால தான் ராகு கேது கோச்சாரத்தில் எப்பெல்லாம் நம்ம ராசிக்கோ நம்ம சூரியன் இருக்கிற வீட்டுக்கும் வரும்போது பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும், அந்த விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமாக தாக்கம் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு, குறிப்பாக அதில் ராசி லக்னன்றதை விட துலா ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியாக சிக்கலை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா ராசி தான் சந்திரன். உங்கள் ராசி என்னங்க அப்படின்னு சொன்னால் டக்கு நம்ம பார்த்தோன்னா மிதுன ராசிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது என்ன உங்கள் ராசினா என்னென்னா மிதுனத்தில் உங்கள் சந்திரன் இருக்கும், அதுதான் உங்கள் ராசி, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து துலா ராசிக்காரங்களுக்கு துலாத்தில் சந்திரன் இருக்கும், அந்த சந்திரன் இருக்கிற வீட்டில் இப்போ கேது வர்றார். மாட்டினியா அன்னைக்கு நீ தானே என்னை போட்டு கொடுத்த, இப்போ வரேன் பார், உன் வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேது வருவார். ஸோ அதனால தான் இந்த 1.5 வருட காலம் சந்திரன் அதாவது துலாத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த துலா ராசிக்காரங்க எல்லாருக்குமே மனக்குழப்பத்தை அதிகம் கொடுப்பார். கேது வந்து பார்த்திங்கன்னா தெளிவில்லாத கிரகம். ஏன் தெளிவில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவுக்கு உடல் மட்டும்தான் இருக்குது, மூளை கிடையாது, தலை கிடையாது, கண்ணு கிடையாது, இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம், அதுக்கு வந்து மூளை வேணும். நம்மளுக்கு வந்து ஒரு இருட்டான இடம் எங்கேயுமே இதுவாக இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் ஒரு இடத்துல தெரியுதுன்னா வெளிச்சத்தை நோக்கி போகும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கண் வேணும். இப்போ நமக்கு கண்ணே கிடையாது அப்படின்னா எங்கே போனோம், எங்கே இந்த சைடு போகணுமா, வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் போகணுமா, ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா, ரைட் எடுக்கணுமா, லெஃப்ட் எடுத்து கட் பண்ணணுமா, ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி தான் இப்போது துலா ராசிக்காரங்களுக்கு கேது வர்றதுனால தலை இல்லை, கேதுவுக்கு உடல் பகுதி மட்டும்தான். துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் இதே ஃபீலிங் தான், யோசிக்க முடியாது, அவங்களால பார்க்க முடியாது, உணர முடியாது. இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது, நம்ம வந்து நமக்கு பார்வை இல்லை, நம்ம யோசிக்கிற திறன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் நம்ம ரோட்டில் போகும்போது கூட பார்த்துருப்போம், கண் பார்வை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டோரமாக நிற்பாங்க. ஸோ அது வந்து அவங்க யாராவது வரவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான். வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன மாதிரியான ஆளுங்க அது யாரும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் யார் போய் வந்து நான் கிராஸ் பண்ணுறேங்க நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னா கையை பிடிச்சிப்பாங்க, நம்மளை வந்து கொஞ்சம் இது ஸ்டிக்கை பிடிச்சிட்டு நான் உங்களை கிராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடுவாங்க. ஸோ அதே நிலமையில தான் இப்போ துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியல, நீங்கள் வந்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, நமக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில் வந்து துலா ராசிக்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை ரெண்டு விதம் இருக்குது, உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்ததுன்னா கரெக்டான நபர்கள் யாராவது வந்து உங்களை காப்பாற்றலாம், அப்படி இல்லை ஜாதகம் வந்து அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, இல்லை தசா புத்தியும் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஏடகுடமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக யாரை நம்பக்கூடாதோ அந்த ஆளை நம்புவீங்க, அந்த ஆள் வந்து டோட்டலி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடும், அதனாலேயே வாழ்க்கையில் விரக்தியை கொடுக்கும். கேது வந்து எப்படிங்க விரக்தியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து மோட்ச கிரகம், லௌகீக வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத கிரகம்,
ராகு கேது ரெண்டும் அசுர கிரகம்தான், அசுரர்கள் கிட்டேருந்து வந்தது தான். ஆனால் கேதுவோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது கிட்ட உடம்பு இருக்குது, தலை கிடையாது. ஸோ அதனால் கேது வந்து உடலை பற்றி அக்கறை எடுக்காது. நமக்கு கை இருக்குது, கால் இருக்குது, அதெல்லாம் அது யோசிக்கவே யோசிக்காது. இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்மளுடைய மனசு தேடி போகும். ஸோ தலை வேணும், மூளை வேணும், ஞானம் வேணும். அந்த ஞானத்தை தேடின பயணம் தான் கேது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஞானத்தை தேடி போவாங்களே தவிர லௌகீக வாழ்க்கையில் பிடிப்பு இருக்காது. அந்த கேது வந்து லௌகீக வாழ்க்கையில் இருக்க பிடிப்பு கட் பண்ணிடும். ஒன்றுமே இல்லை, ப்ரொமோஷன் கிடச்சிருங்க உங்களுக்கு. ரொம்ப வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்க, நம்ம கம்பெனியில் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு இப்போ மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக ஒருத்தர் வந்து சொல்கிறார். கூட வேலை பார்க்குற கேட்டுட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அவரோட இதுவே அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் சரி, அது வந்து பெருசாக வந்து ஒரு சந்தோஷத்தை இன்பத்தை கொடுக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ராசி மேலே கேது வந்துட்டேன். கேது வந்துட்டதுனால கேது வந்து இந்த லௌகீக விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக கொடுக்காது. ஏதாவது கோயில் குளம் சுற்றுறது, கொஞ்சம் வெளியில் போகிறது அப்படின்ற மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா ஏன் கோயில் குளம் சுற்றுறாங்க? ராசியில் கேது வரும்போது ஏங்க கோயில் குளம் சுற்றணும் அப்படின்னா, கேதுவுடைய தன்மையை நமக்குள்ளே புகுத்தும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்ம கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் வச்சு தான் நம்ம வாழ்க்கை வரும். ஒரு வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர். ஸோ பையன் என்னவா வருவான்? பையன் டாக்டராக வருவான், இல்லை அதை விட ஒரு பெரிய படிப்பு, ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் நல்லா இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் வாழ்க்கை போகும். ஸோ இதுதான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் நடக்கிறது. அப்பா அம்மா எப்படி, தான் கூட பிறந்தவங்க எப்படி, அதுங்களெல்லாம் வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அந்த சினாரியோ அதுக்கேற்ற மாதிரியான. இப்போ ஒரு அப்பா அம்மா டாக்டர்னால் பையனையும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலில், ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைப்பான். அந்த ஸ்கூலில் படிக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு வீட்டில் அவங்க அப்பா பெரிய ஆஃபீஸராக இருப்பார், ஒருத்தரோட அப்பா வந்து கலெக்டராக இருப்பார், ஒருத்தரோட அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளும் வந்து அந்த மாதிரியே அமையிறதுனால இவனும் நல்லா படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போகணும், உத்தியோகத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா படிப்பான், நல்லா நாலு காசு சம்பாதிக்கிற மாதிரி பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி எடுப்பான். இதுவே இந்த சைடு வாங்க, அப்பா வந்து சாதாரண ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போகிற, அம்மா வந்து வீட்டில் இருக்கா. அப்பா வந்து எப்பயும் தினமும் குளிச்சுட்டு வர்றார், அம்மா வந்து பெருசாக வந்து வீட்டை பொறுப்பாக நடத்துகிறதும் இல்லை, எதுவும் சமையல் பண்ணுறாங்க, அப்பப்போ ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் உக்காந்துருக்கான். இந்த மாதிரி வீட்டில் பிறக்கிற ஒரு பையன் எப்படி இருப்பான்? அப்பா அம்மாயே தான் பையனும் ஆகிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு. சும்மா வெளியில் போகிறது, ஜாலியாக போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, தேட்டருக்கு போகிறது, சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது, அந்த மாதிரி இதுவாக. ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கையை கூட நம்ம கூட இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ராசிக்கு கேது வந்துட்டார். கேது வந்துட்டதுனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ், கேதுவுடைய தாகத்தை அதிகமாக கொடுப்பார். உடலை தேடி அலையக்கூடிய மோகம் போயிடும், ஞானத்தை தேடி போகக்கூடிய ஒரு ஞானம் வரும், ஞானத்தை தேடின ஒரு பயணம் இருக்கும். நிறைய விஷயத்தில் ஆர்வம் இருக்கும், ஏதாவது கோயில் குளத்துக்கு போகலாமா, ஏதாவது ஜோசியம் கற்றுக்கலாமா, இந்த விஷயம் கற்றுக்கலாமா, அதுக்கு போகலாமா, இதுக்கு போகலாமா அப்படின்ற ஆர்வத்தை கொடுக்கும். இந்த கேது இந்த விஷயத்தை துளாராசிக்கு மட்டும் கொடுக்காது, இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு சில ராசிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசி அண்ட் தென் கும்பராசி, இந்த மூணு ராசி, துளாராசி, மிதுன ராசி, கும்பராசி, இந்த மூணு ராசிகளுக்கும் அடுத்து ஒன்றரை ஆண்டு காலம் இப்படி தான் இருக்கும். ஏங்க இந்த மூணு ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவுக்கு திருஷ்டியும் இருக்குது, பார்வைன்னு சொல்லுவோம். குருவுக்கு வந்து 5, 7, 9 பார்வை இருக்குது இல்லையா, அதே மாதிரி கேதுவுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. ராகு கேதுக்களுக்கும் 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை உண்டு. ஸோ அப்படி பார்த்துக்கும்போது கேதுவுடைய 5ஆம் பார்வை கும்பராசி மேலே விடும், 9ஆம் பார்வை மிதுன ராசி மேலே விடும். ஸோ இந்த மூணு ராசிகளுக்கு தான் நான் இந்த வீடியோவில் முழுக்க சொன்னது எல்லாமே நடக்க போகும் அடுத்து 1.5 ஆண்டு காலம். ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அடுத்து 1.5 ஆண்டு காலம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு செலுத்தினீங்கனாலே
உங்கள் மனசுக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும், கொஞ்சம் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது வந்து ஒரு மோட்ச கிரகம். மோட்ச கிரகம் நம்ம கூட இருக்கிறதுனால மோட்சத்துக்கு உண்டான வேலை, ஞானத்தை பெறணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நாலஞ்சு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேடலை கொடுக்குமே தவிர, சும்மா ஊதாரித்தனமாக தேட்டருக்கு போகிறது, அங்கே போகிறது, ஜாலியாக சுற்றிட்டு வர்றது, அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து அதிகமாக கொடுக்காது. ஸோ இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும். இதுதான் அடுத்து 1.5 ஆண்டு காலம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மன விரக்தி. இந்த விரக்தினா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அது இருந்தால் கூட அதை பெருசாக வந்து கேர் பண்ண மாட்டோம். ஒன்றும் இல்லை, ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், ஒருத்தர் பெரிய காரில் வருவார், அடேங்கப்பா பெரிய கார் வச்சுருக்காரு, பெரிய ஆள் தான், ரொம்ப ஜாலியாக இருப்பார், சொகுசான வாழ்க்கை அப்படின்னு நம்ம ரோட்டில் போகிறவன் சொல்லுவோம். ஆனால் அந்த காருக்குள்ளே உக்காந்துட்டு இருக்கிற ஆள்கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, என்ன ஏதோ கார் இருக்குது அவ்வளோதான், என்ன நீ வேணுமா, நீ வேணா எடுத்துகிட்டு போ, சாயங்காலம் எடுத்துகிட்டு போ, என்ன இது கார் தானே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த விஷயத்தில் ஈடுபாடே இருக்காது. ஏதோ கார், ஏதோ காசு இருக்குது, ஒரு காரை வாங்கிட்டேன், டிரைவர் ஒருத்தான் இருக்கான், அவ்வளோதான், அதில் பெருசாக ஈடுபாடு பிடிப்பு இருக்காது. ஏன்னா அந்த ஆளுக்கு கேதுவோட தன்மை இருக்கும். ஸோ அதுதான் விரக்தி அப்படின்னு சொல்லுவோம். விரக்தினா என்ன, நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஆனாலும் அதோட இது ரொம்ப அதை எடுத்துகிட்டு வந்து தலையில் வச்சு ஆடமாட்டோம், ஏதோ இருக்குது அவ்வளோதானே. சில பேருக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்கும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு வாங்கிட்டோன்னா என்ன ஒரு வீடு தானே அப்படின்ற மாதிரி முடிஞ்சது சிம்பிளாக. அதுக்கப்புறம் அது வந்து அந்த பிடிப்பு இருக்காது, அந்த அதுதான் அதோட பேர் தான் விரக்தி. ஸோ இப்படி தான் கேது வந்து வரும்போது கோச்சாரத்தில் ராசிக்கு மேலேயும் 5ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் வரும்போது அந்தந்த ராசிக்காரங்களுக்கு விரக்தியை கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.